ஸோ ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் வரையிலும் ஒரே தலைப்பின் கீழே நாம் இப்பொழுது அடக்கி கற்றுக்கொண்டு வருகிறோம். அது என்ன? இன்ட்ரோடக்ஷன், முகவுரை. 16-17 வசனங்களை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த 16-17 வசனங்கள் அடங்கிய இந்த பத்தி அல்லது இந்த பகுதிக்கு ஒரு பெயர், ஒரு கேப்ஷன் போட்டு நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அது என்ன? சுவிசேஷத்தினுடைய உச்ச நிலை விளக்கம் அல்லது the pinnacle point of the gospel, the pinnacle point of the gospel என்கிற தலைப்பின் கீழே நான்காவது வாரம் அல்லது மூன்றாவது வாரம் நினைக்கிறேன் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ இந்த ரெண்டு வசனங்கள் மிக மிக முக்கியமானது. இந்த ரெண்டு வசனங்களின் அல்லது இந்த பத்தியினுடைய அடிப்படையில் தான் இந்த முழு காஸ்பலும், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின முழு நிருபத்திலும் அவர் எழுதியிருக்கிற அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷம் இந்த ரெண்டு பத்திகளிலிருந்தும் தான் விரிந்து வருகிறது, அழகாக ப்ளூம் ஆகி வருகிறது என்று நாம் கற்றுக்கொண்டோம். ஆகையினாலே இதிலே நாம் அதிகமாய் ஸ்பெண்ட் பண்ணி வருகிறோம். ஸோ இந்த ரெண்டு வசனங்களையும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறபடினாலே நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது ஒன்று ரெண்டு பேர் ட்ரை பண்ண முடியுமா இந்த ரெண்டு வசனங்களை மாத்திரம்? இது நான் நினைக்கிறேன் தூக்கத்துல எழுப்பி விட்டாலும் சொல்லலாம் நினைக்கிறேன். கடந்த வாரத்திலே அதாவது தொடர்ந்து நாம் இந்த ரெண்டு பகுதிகளிலேயும் கற்றுக்கொண்டு வருகிற மிக முக்கியமான காரியம் அல்லது எப்படி அவர் தொடங்குகிறார் என்றால், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நான் எப்படியாயினும் வந்து உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். அது ஏனென்றால் அது தேவ பலனா இருக்கிறது. அது ஏனென்றால் அது தேவ பலனா இருக்கிறது. இட் ஹஸ் காட் நத்திங் டு டு வித் மீ. இட் இஸ் த பவர் ஆஃப் காட் என்று சொல்லி பார்த்தோம். ஸோ ஏன் நான் வெட்கப்படேன்? அது தேவ பலனா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு நீதி உண்டாக முடியும், அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்திலே முன்பு யூதரிலும் என்று அவர் ஏன் எழுத வேண்டும்? அந்த ஃப்ரேஸ் முன்பு யூதரிலும் என்று யூதருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அல்லது யூத மார்க்கத்தவருக்கு, யூத இனத்தவருக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவர் எழுதுவதற்கு காரணம் என்ன? இப்படி ஒரு இனத்திற்கு, ஒரு ஜாதிக்கு முன்னுரிமை கொடுப்பது சாதாரணமாய் உலக வழக்கத்தின் படியாய் பார்க்கும் போது அது வெட்கப்படக்கூடிய காரியம் அல்லவா? இதனை ஒருவரும் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. அப்படி இருக்கும் போதும் பவுல் ஏன் அதை எழுதுகிறார் என்று சொல்லும் பொழுது ஆர்சி ஸ்ப்ரௌல் எழுதின ஒரு கொட்டேஷனையும் முதலாவது நாம் பார்த்தோம். வேதாகமம் இப்படி இருந்தால்
நல்லது. வேதாகமத்திலே ஒரு சில கருதலான சென்டென்சஸ் அல்லது ஒரு சில கருதலான கான்செப்ட்ஸ் அது இப்படி இருக்கிறதை காட்டிலும் இப்படி இருந்தால் நல்லது என்று நாம் நினைப்பதற்காக அல்ல. வேதாகமத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாம் விசுவாசிக்கவும் அப்படியே பிரசங்கிக்கவும் நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த கொட்டேஷனை பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையிலே முன்பு யூதரிலும் என்கிறதை நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டும் என்று அதை நாம் அதிலே உள்ள ஆழமான அர்த்தத்தை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்தோம். முன்பு யூதரிலும் என்று சொல்லும் போது யூதருக்கு உண்மையாகவே அநேக விதங்களிலே கிட்டத்தட்ட 8 விதங்களிலே அல்லது அநேக விதங்களிலே யூதர்கள் முன்னுரிமை பெற்றவர்கள் தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் பல வேத பகுதிகளிலே எழுதியிருக்கிறதை நாம் ஆராய்ந்தோம். அப்படி சொன்னவர் திரும்ப யூதர்கள் மேன்மையானவர்கள் அல்ல, அவர்களும் நீங்களும் அவர்களும் புறஜாதியாரும் அநேக விஷயங்களிலே ஒன்றுதான் என்று பார்த்து இதை ஏன் அப்படி பவுல் எழுதியிருக்கிறார் என்கிற ஒரு ரகசியத்தை நாம் கண்டுகொண்டு தேவனாகிய கர்த்தருடைய அல்லது தேவனாகிய கர்த்தர் இந்த சுவிசேஷத்தை வடிவமைத்திருக்கிற ஞானம் அவருடைய அவருடைய அந்த அநாதி தீர்மானத்தினுடைய அந்த ஞானம் அந்த மேன்மையை நாம் குறித்து ஆச்சரியப்பட்டு அவரை நாம் ஆராதித்தோம். இன்று தொடர்ந்து ஒரே ஒரு ஃப்ரேஸ் இப்படி ஒவ்வொரு ஃப்ரேஸாக தான் நாம் இந்த பகுதியை நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கடந்த 3-4 பைபிள் ஸ்டடியிலே என்று நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்மஸை நான் பயன்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த ரிஃபர்மேஷனை பரிசுத்த ஆவியானவர் இந்த ரிஃபர்மேஷனை ஆண்டவர் மார்ட்டின் லூத்தர் அவருடைய நண்பர்களை கொண்டு உருவாக்க அவர் பயன்படுத்தின அந்த நாட்களிலே இருந்த சூழ்நிலை அந்த கான்டெக்ஸ்ட் வேறே, நம்முடைய கான்டெக்ஸ்ட் முற்றிலும் வேறானது. ஆகையினாலே அந்த நாட்களிலே அவர் மார்ட்டின் லூத்தர் இந்த வசன பகுதிகளிலே அவருக்கு எந்த வசனங்களிலே புதிதாக அல்லது சரியான வெளிச்சம் கிடைத்ததோ அதை நம்முடைய கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை நான் சொல்ல முயற்சி செய்து அதற்கப்புறம் தொடர்ந்து அந்த கான்டெக்ஸ்ட் இந்த கான்டெக்ஸ்டில் அந்த வார்த்தையினுடைய அந்த ஃப்ரேஸுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்து அப்படி சென்று கொண்டிருக்கிறோம். அதை கிராஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே இது ரிஃபர்மேஷன் திங்கர்ஸ் பைபிள் ஸ்டடி அப்படிங்கிறத கடந்த வாரத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களின் மூலமாக உணர்த்தினார். விசேஷமாய் உங்களில் சிலரை நான் தனிப்பட்ட முறையிலே உங்களில் சிலரோடு நான் சம்பாஷித்து கொண்டிருக்கும் போது என்னை விட அதிகமாய் திங்க் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. உண்மையிலே நம்மள இப்படி இவ்வளவு இதா லிங்க் பண்ணி பார்க்கலையே இப்போ உள்ள பிரசன்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி அப்போதான் உண்மையிலே நான் உணர்ந்து கொண்டேன். இந்த பைபிள் ஸ்டடி குரூப்பை குறித்து இந்த பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்பை குறித்து ஆண்டவருக்கு உண்மையாகவே ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை நான் தெளிவுபடுத்தி கொண்டேன். மிக அழகாக சிந்திக்கிறீர்கள். I'm so thankful to God for you and ஆகையினாலே தான் முதலாவது நான் மீன் பண்ணி தான் சொன்னேன் உங்களோடு கூட நான் இணைந்து இந்த வேதத்தை படிக்க விசேஷமாக இந்த ரோமர்க்கு எழுதின நிருபத்தை படிக்க தெய்வம் கொடுத்தது உண்மையிலே ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். இதில் தொடர்ந்து வர ஆண்டவர் யார் யாருக்கு கிருபை பாராட்டுகிறார்களோ அவர்கள் பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் தான். நாம் மற்றவர்களையும் இணைய முயற்சி செய்வோம், ஜெபிப்போம். மேபி நான் கடந்த வாரத்திலே சொன்னது போலவே இது ஒரு வேத ஆராய்ச்சி. அது சகோதரன் மணிவண்ணன் ஜெபிக்கும் போதும் அதை மென்ஷன் பண்ணாங்க. இது ஒரு ரொட்டீனான ஒரு ரெகுலரான பை
பைபிள் ஸ்டடி அப்படின்னு சொல்லுகிற காரியத்திலே நான் ஃபிக்ஸ் ஆகிவிட வேண்டாம். இஸ் அகைன் மேக் யூ மேக் அ ஜென்டில் ரிமைண்டர் டு யூ. அப்போஸ்தல இரண்டாவது அதிகாரத்திலே நடந்த அந்த காரியம் ரிப்பீட் ஆகட்டும். அவர்கள் வேத வசனத்தை படித்து ஜெபித்து கொண்டு இப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து இருந்த பொழுது திடீரென்று சடுதியாய் ஒரு பெரிய இடிமுழக்கம் போல ஆவியான். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அவருடைய சுவிசேஷத்தை ஃப்ரெஷ்ஷா நாம மெடிடேட் பண்ணும்போது நிச்சயமாய் அது நடக்கும் என்று. இன்னொருடைய நான் ஒரு கொட்டேஷன் ஒரு நாள்ல நான் வாசித்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எழுப்புதலின் சரித்திரத்தை நாம் திருப்பி பார்க்கும் போது எப்பொழுதெல்லாம் எழுப்புதல் நடந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ப்ராசஸ் தான் நடந்திருக்கிறது. வேதத்தின் படியான சுவிசேஷம், நான் வெரி அக்யூரேட்லி தமிழ்ல, வேதத்தின் படியான சுவிசேஷம் எப்பொழுதெல்லாம் வேதத்தின் படி ரியலைஸ் பண்ணப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் அந்த எழுப்புதற்கு பச்சிருந்திருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நமக்கு குறையவே வேண்டாம். Let us not be dogmatic in our thinking. அருமையானவர்களே, இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. Let us be open. ஒருவேளை ஆண்டவர் எப்படி நம்மளை கொண்டு போறாருன்னு தெரியாது. God, we are open to you. அப்படின்னு அந்த உணர்வோடு கூட இருப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எக்ஸாம்பிள்னா ஒரு கதையோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல. ஜஸ்ட் ஃபார் ஒரு நம்முடைய திங்கிங்கை கொஞ்சம் சரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வரும்படியாக. ஸோ சுவிசேஷ கூட்டங்களை குறித்து நிறைய போஸ்டர்ஸ் நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னால ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், அது அல்ல. அதே மாதிரி ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கான ஒரு புதிய போஸ்டரை ரெண்டு மூணு நாளைக்கு முன்பதாக நான் பார்த்தேன். அதுல எல்லாருமே பார்க்கறதா, நீங்களும் நானும் அநேக வருஷங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தீராத வியாதியா, குடும்ப பிரச்சனையா, பில்லி சூனிய கட்டுகளா, அடுத்தது இதுவும் இருக்குது, பாவத்தின் கட்டுகளா, நீங்கள் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம இதை குறித்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்தா கூட அந்த மாதிரி வேண்டாம். இது வந்து இதில் தொடர்ந்து கடந்த வாரம் முழுசும் நான் சில அந்த நாங்கள் தங்குகிற அந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு சில சபைகளை குறித்த வெப்சைட்ஸை நான் விசிட் பண்ணும்போது அந்த சபைகளை ஆரம்பித்தவர்கள் ஒரு விதமாய் ஒரு காஸ்பலை ப்ரெசென்ட் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் எப்பொழுதுமே மேலோகத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்து அந்த மேலோகத்தை குறித்த வாஞ்சையை விசுவாசிகளுக்கும் கொடுத்து கொடுத்து அந்த மேலோகத்தின் மேல் உள்ள நாட்டத்தின் மிகுதியினாலே இங்கே நம்ம வந்து நம்முடைய ஆடம்பரத்தை நாம் வெறுக்க வேண்டும், வெள்ளை போட்டா நல்லது, வெள்ளை ட்ரெஸ் போட்டா நல்லது, நகையை கழற்றினா நல்லது என்றெல்லாம் பிரசங்கித்து வந்த அந்த ஃபவுண்டர்ஸுடைய சர்ச்சஸும் இதே காரியத்தை தான் அவர்கள் முன்னிறுத்தி சொல்கிறார்கள். எந்த காரியங்கள்? தீராத பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, கடன் பிரச்சனையா? அப்போ எனக்குள்ள வந்த காரியம் என்னவென்றால், இது சிரிப்பது போல நமக்கு இருந்தால் ரோமர்கள் நிருபத்தை ஒரு ஃப்ரெஷ் இன்சைட்டோட ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கிற நமக்கு சிரிப்பு போல இருந்தாலும் எனக்குள்ளே வந்த அந்த பர்டிகுலர் வேர்டை நான் சொல்றேன், பட் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட், இடுப்பு ஒடிந்து இடுப்பு நொறுங்கி போ, நம்முடைய இடுப்புகள் நொறுங்கி போகிற அளவுக்கு ஏக்க பெருமூச்சுகளோடு கண்ணீர் விட வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறோம் என்று.
அப்போ நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த காரியம் என்னவென்றால், இந்த இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு ஆன்டி கிறிஸ்டியன் எலிமெண்ட்ஸ் மூலமாக சபைக்கு நியாய தீர்ப்பு அல்லது ஒரு போராட்டம் துன்பம் என்று அல்ல. The church is already under God's judgment. This is judgment. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம். சோ இப்படிப்பட்ட பஞ்சத்தை நான் திருச்சபையிலே அனுப்பியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்வது போல. சோ இந்த தேவ நீதி என்கிற ஒரே ஒரு வார்த்தையையும் இந்த ஃப்ரேஸையும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் போல அண்ணனோடே, நம்முடைய முழு உலகத்தினுடைய மிக்க பெரிய பிரச்சனை என்ன என்று யோசித்து பார்த்தோம்னா, அது வேதத்தின்படி அல்லது ரியாலிட்டியில the real problem வந்து தீவிரவாதத்தின் பெருக்கம் அல்ல. ISIS வந்து நடத்தின குண்டு வெடிப்புகளில் எல்லாம் சமீபத்தில் ஸ்ரீலங்கால பண்ண குண்டு வெடிப்பு வந்து மிக மிக பெருசுல மிக மிக பெரியது. ஐ திங்க் அதுதான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். இதுவரை பண்ண அட்டாக்ஸ்ல ஐ திங்க் யூ ஆர் மோர் இன்ஃபார்ம் தென் மீ. ஸோ தீவிரவாதத்தின் பெருக்கம் அல்லது எய்ட்ஸ், உலகளாவிய விதத்தில் நம்ம பார்த்தோம்னா எய்ட்ஸ் என்கிற அந்த ஒரு நோய் அதனுடைய பெருக்கம், எக்கனாமிக் டவுன்ஃபால் இந்தியாவிலே, எக்கனாமிக் டவுன்ஃபால் அல்லது பொலிட்டிக்கல் கரப்ஷன் பயங்கரம்ல, சைல்டு டிராஃபிக்கிங் இந்த ஏரியாஸ்ல நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பாக்குறது இல்லை, நம்ம டேட்டா பாக்குறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அலாமிங்கா இருக்கும். நான் ஒரு வாட்டி பார்த்தேன், ஆனா எனக்கு இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல திடீர்னு ஞாபகம் வரல. ஒரு வருஷத்துல லட்சக்கணக்கிலே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், நம்முடைய தேசத்தில் உள்ள நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து பொம்பளை பிள்ளைங்களை குழந்தையிலேயே பயங்களையும் டிராஃபிக்கிங் பண்ணி மும்பையிலையும் மற்ற தேசத்தினுடைய நம்முடைய தேசத்தினுடைய பல பட்டணங்களிலே கடத்தி பல காரியங்களுக்காக மெயினா விபச்சாரத்திலே பயன்படுத்தும்படியாக டேட்டா அலாமிங்கா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் the most crucial இஷ்யூ அல்லது மிக்க பெரிய பிரச்சனை இது எதுவுமே இல்லை. அதான் நம்ம பார்க்க போறோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்ப கேள்வி என்னவென்றால், சோ ஒரே ஒரு கேள்விதான், கடந்த வாரத்திலயும் ஒரே கேள்வியின் அடிப்படையில ஒரே டாபிக்ல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்முடைய சூழ்நிலையில் தேவ நீதி என்ற வார்த்தை எவ்வாறு முக்கியத்துவம் உடையது, ஏன் சுவிசேஷத்திலே தேவ அன்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்று எழுதப்படவில்லை. சோ இது முக்கியமான வேர்ட்ஸ் சொன்னேன். சோ மார்ட்டின் லூதர் இந்த ஃப்ரேஸ் அல்லது இந்த குறிப்பிட்ட 17வது வசனத்திலே இந்த தேவ நீதி அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து தான், அந்த ஒரு காரியம் அந்த ஒரு வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை கண்டுபிடித்தது தான் இந்த பெரிய மாபெரும் சீர்திருத்தத்திற்கு காரணமாக இருந்தது என்று. அப்படின்னா ஒன்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தை வார்த்தையாய் நாம படிக்கிறோமே வேதத்தினுடைய வசனங்களை, அதனுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன? இப்படி வார்த்தை வார்த்தையாய் சொற்றொடர் சொற்றொடராய் நாம் படிக்க வேண்டுமா? ஆம், அப்படி படிக்கும் பொழுதுதான் அல்லது அப்படி சாதாரணமான முறையிலே
இருந்த அந்த வசனத்திலே வசனத்தை சொற்றொடர் சொற்றொடராக அல்லது அதனுடைய வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை இன்னும் நீங்க அந்த மார்ட்டின் லூத்தருடைய அந்த கொட்டேஷனை வாசித்த நான் தெரியல, அந்த கொட்டேஷன் குறிப்பிட்ட இந்த வார்த்தைக்காக இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அவர் கண்டுபிடிப்பதற்காக நாள் கணக்காக தன்னுடைய டேபிளை பேண்ட் பண்ணிட்டு அந்த தன்னுடைய ஸ்டடி ரூம்ல அங்கும் இங்குமாய் ஒரு வைத்தியக்காரனை போல அங்கே இங்கேயும் உலாவி கொண்டிருந்தது. ஸோ அப்படிப்பட்ட படிப்பும் அப்படிப்பட்ட ஃபோக்கஸும் தான் இந்த நாட்களிலும் ஒரு எழுப்புதலை அல்லது ஒரு மறுசீர்திருத்தத்தை கொண்டு வரக்கூடும். ஆகையினாலே அது முக்கியம். ஸோ இப்போ முதலாவது கேள்வி என்னன்னா, நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல முதலாவது மார்ட்டின் லூத்தருடைய கான்டெக்ஸ்ட்ல பார்த்துருவோம். மார்ட்டின் லூத்தருக்கு ஏன் இது பிரச்சனையா இருந்தது அப்படின்னா, அவர் என்ன நினைத்தார், இந்த தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ ஆங்கில வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி நம்ம இதை மாத்திரம் பார்க்கலாம், தேவ நீதி அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த ஃப்ரேஸ் யாராவது வாசிக்க முடியுமா இங்கிலீஷ்ல? The righteousness of God is revealed from faith to faith. So, the righteousness of God is revealed in the gospel. சுவிசேஷத்திலே தேவ நீதி வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் என்ன நினைத்தார், சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்படுகிற தேவ நீதி என்னவென்றால், தேவன் மகா நீதிபரர், நாம் எல்லாருமே மனுஷர்கள் எல்லாருமே பாவிகள், மனுஷர்கள் எல்லாருமே அநீதிமான்கள். அப்போ ஒருவராய் நீதிபரராயிருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த சுவிசேஷத்திலே தம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிறார் என்றால் அது எவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்பு. எந்த ஒரு மனிதன் தேவன் தம்முடைய நீதியை அப்படியே சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் எந்த மனிதன் தைரியமாக இந்த கடவுளை ஃபேஸ் பண்ண முடியும்? அப்போ இந்த சுவிசேஷத்தினுடைய விசேஷம் என்ன, இந்த சுவிசேஷத்தினுடைய நன்மை என்ன, இந்த சுவிசேஷம் நேசிக்கப்படக்கூடிய ஒன்றா வெறுக்கப்படக்கூடிய காரியம் அல்லவா என்பதுதான் அவருடைய வாதம். ஆனா நாம வந்து ஆக்சுவலா ஒரு நாவல் படிச்சோம்னா அந்த நாவலினுடைய முழு நாவலும் தெரிஞ்சவங்க நாவல் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால இந்த தேவநீதி மார்ட்டின் லூத்தர் நம்பின அந்த தேவநீதி இந்த தேவநீதியுடைய மீனிங் அல்ல நமக்கு தெரியும். அதனால நமக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இல்ல. அப்போ வேற என்ன நீதி நமக்கு தெரிஞ்சதுதான், அதை நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். என்ன நீதி, மார்ட்டின் லூதர் பிலீவ் பண்ண தேவநீதி அல்ல, அந்த அர்த்தம் அல்ல. ஆனால் எந்த நீதி, மகா நீதிபரராகிய தேவன் மனிதர்களில் ஒருவருமே நீதிமான் அல்ல, மனிதரை எல்லாருமே பாவிகள் தான், அவருடைய நீதிக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை அறிந்த தேவன் தம்முடைய நீதியை மனிதர் பாவ மனிதர்களாகிய நமக்கு இனாமாக இனாமாக கிஃப்டாக ஈவாக கொடுக்கிற அந்த தேவ நீதி என்பதை மார்ட்டின் லூதர் அன்றைக்கு புரிந்து கொள்ள கஷ்டமா இருந்தது. நமக்கு தெரியுது, நமக்கான அதுக்கு மேன்மைதான் தெரியலையே ஒழிய அவருக்கு அந்த அர்த்தம் தெரிந்த போதுதான் சொல்லுகிறார், வானத்தினுடைய வாசல்கள் வாசல் திறக்கப்பட்டு நான் நேரடியாக வானத்திற்கு சென்றேன், நான் மறுபடியும் பிறந்தேன் என்று. இன்னைக்கு நமக்கு அர்த்தம் தெரியும், ஆனால் அதனுடைய மேன்மையை நாம் அறிந்திருக்கிறோமா? அப்ப இன்றைக்குள்ள கான்டெக்ஸ்ட்ல அதை டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணி நான் சொல்லுகிறேன். இந்த கேள்வி அதன் அடிப்படையிலே தான் நான் அமைத்திருக்கிறேன். We are all preoccupied with the love of God. அப்பனா நீங்க சொல்றீங்க இந்த 16-17 வசனங்கள் தான் இந்த முழு சுவிசேஷத்தினுடைய விளக்கத்தினுடைய உச்சநிலையான விளக்கம் அப்படின்னு சொல்லி,
அப்படின்னா அதுல அன்பு வரலையே இல்ல. இந்த சுவிசேஷத்தில் தேவ அன்பு வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படாமல் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரகசியம் என்ன என்பதுதான் இன்று நாம் பண்ணுகிற கேள்வி. உடனே நமக்கு நிச்சயமாக ஒரு வசனம் ஞாபகம் வரும். என்ன வசனம் வரலையோ? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். கடைசியில நம்ம திருப்பி அந்த வசனத்துக்கு வருவோம். அந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான மெயின் பாயிண்ட் முன்னாலே பின்னாலே படிக்கும் போது அன்பு அல்ல விசுவாசம். திரும்ப 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 ஒவ்வொரு வசனத்திலேயும் 2 முறை 3 முறை 1 முறை ஆகிலும் விசுவாசம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நமக்கு எது ஹைலைட் ஆகுது? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற அந்த ஃபேஸ். ஆனா சுவிசேஷத்திலே தேவனாகிய கர்த்தருடைய அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது என்பதும் தவறான காரியம் அல்ல. அதுக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற காரியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:8 நான் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். It is true. சுவிசேஷம் தேவனாகிய கர்த்தருடைய மகா பெரிதான மகிமை. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்களையும் பிரம்மாண்டமான கோள்களையும் உண்டாக்கி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் வைத்தவர் அதை காட்டிலும் அதிகமாய் ஷைன் பண்ணும்படியாய் கொடுத்திருக்கிற அந்த சுவிசேஷத்திலே சுவிசேஷத்தோடு கூட இணைந்த அநேக எலிமெண்ட்ஸ்ல இந்த அன்பும் இருக்கிறது. ஆனால் இந்த 16:17 அந்த பினக்கிள் பாயிண்ட்ல இருக்கிறது அன்பு அல்ல, மாறாக என்னது? தேவனுடைய நீதி, தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த தேவ நீதி தேவன் நமக்கு கொடுக்கிற தேவ நீதி என்றாலும் இந்த God's justice, தேவனாகிய கர்த்தருடைய நீதி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. தேவனாகிய கர்த்தர் தேவன் மனிதனை நியாயம் தீர்க்கிற அவருடைய நியாயம், தேவன் மனிதனை நியாயம் தீர்க்கிற அவருடைய நீதி, இந்த தன்மை எப்படிப்பட்டது, ஏன் அவ்வளவு சிக்னிபிகண்ட் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சோ அருமையானவர்களே, நீங்களே சொன்னதன்படி நீங்க நல்ல திங்கர்ஸ், அதனால நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவ கோபாக்கினே. சோ மனுஷருடைய அல்லது உலகத்தில் உள்ள அநேக பிரச்சனைகளை நான் பட்டியல் போட்டேன். அந்த பிரச்சனைகளை தான் உண்மையான பிரச்சனை அல்ல. என்ன பிரச்சனை? எவ்ரி மேன் அண்ட் உமன் born in the earth is under the condemnation of the living God. இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் படைத்த தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினைக்கு பாத்திரராய் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ. அப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் முதல்ல சொன்ன அந்த இன்ட்ரோடக்ஷனுடைய தாற்பயம் என்னவென்றால், அருமையானவர்களே புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், தேவன் தீராத வியாதியை சுகமாக்காதவர் அல்ல. தேவன் குடும்ப பிரச்சனைகள் எதையும் எதற்கும் சால்வ் பண்ணாதவர் அல்ல. கடன் பிரச்சனைகளுக்கு அவர் போதுமானவர் அல்ல என்று சொல்ல முடியாது. எல்லாம் செய்பவர் தான். என்னுடைய குறிப்பு என்னவென்றால், இமயமலை போல ஒரு பிரச்சனை இருக்கும் போது இந்த பிரச்சனைகளை நாம் ஹைலைட்
பண்ணுவதினாலே அந்த இமயமலை போல இருக்கிற பிரச்சனையை மக்கள் அந்த பிரச்சனையுடைய இன்டென்சிட்டிய அறியாமல் போய்விடுவார்களோ என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். என்னை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவ கோபாக்கினை அப்படிங்கிறது அது சுவிசேஷத்தை அறிவிக்கிற நமக்கு அதை குறித்த சரியான தெளிவும் அல்லது அதை சுவிசேஷத்தை சொல்லுகிற மக்கள் அதை குறித்த தெளிவான உணர்வு நம்மை எதிலிருந்து உண்மையிலே ஆண்டவர் ரட்சித்தார் என்கிற ரியலைசேஷன் அருமையான நமக்கும் இருந்தாதான் நம்ம அதை சரியானபடி சொல்ல முடியும் இல்லையா. அநேக வேளையிலே நாமே அதை டைல்யூட் பண்ணி விடுகிறோம். இது எவ்வளவு பெரிதானது. அகைன் ஒரு தேவ மனுஷன் எழுதின ஒரு கொட்டேஷனை உங்களுக்கு என்பதாக படிக்கிறேன். லெஸ்லி ஷூமேக்கர் அப்படின்னு சொல்கிற தேவ மனுஷன் எழுதினது, இஃப் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் ஹெல் வி டோன்ட் ரைட்லி அண்டர்ஸ்டாண்ட் த க்ளோரி ஆஃப் த காஸ்பல். நரகத்தின் உண்மையை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் சுவிசேஷத்தின் தண்ணி குடிக்கிறோம் இல்லையா. தண்ணி ஆக்சுவலா உண்மையிலே தாகத்தினுடைய எக்ஸ்ட்ரீம் அனுபவத்துல போய் தண்ணி குடிச்ச அனுபவம் உங்களுக்கு எப்பயாவது உண்டாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய சிட்டிஸ்ல இருந்திருக்கேன், ஆனா எந்த சிட்டிஸ்லயுமே எந்த இடத்துலயுமே சென்னையில இருக்கிற மாதிரி அனுபவம் இருந்திருக்காது. சென்னையிலதான் உண்மையிலே அது நிறைய எனக்கு அனுபவம் உண்மையிலே தாகம் எடுத்து சாக்கடை தண்ணியாவது கிடைக்காதான் அந்த நாட்கள் அந்த நாட்கள் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பிரபலம் ஆகிறதுக்கு முன்னால உள்ள சமயத்தை நான் சொல்றேன். அப்பெல்லாம் பாட்டில்ஸ் எடுத்துட்டு போறது இல்லைல்ல பத்து பேர் இல்லை. சரி எங்கேயாவது ஒரு தேங்கி நிற்கிற தண்ணியாவது கிடைச்சா குடிச்சிடலாமே அப்படின்னு தோணி இருக்கு. ஸோ இந்த நரகத்தினுடைய இன்டென்சிட்டியும் ரியாலிட்டியும் நமக்கு தெரிஞ்சாதான் சுவிசேஷத்தினுடைய மகிமையை நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கொட்டேஷன். ஸோ ஒரு சில உண்மைகளை இதில் கொடுத்துருக்குது. பழைய பாட்டிலே ஆதியாகமம் முதற் கொண்டு மல்கியா வரைக்கும் இந்த தேவனுடைய கோபாக்கினை அவருடைய நீதி நியாயத்தை குறித்து 20 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 20 வித்தியாசமான வார்த்தைகள். ஆனா எத்தனை ரெஃபரன்ஸ் இருக்குது, 580 அந்த டேட்டா உங்களுக்கு கொடுத்திருக்கு. பயப்பாடுல எத்தனை பேஜஸ் இருக்குது, ரஃப்லி 800 நினைக்கிறேன். ஒரு ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனுக்கும் மாறலாம், ஒவ்வொரு பைபிளுக்கும் மாறலாம். தோராயமாக 800 பேஜஸ்ல தேவ கோபாக்கினை இதை குறித்து சொல்லுகிறது என்பது ஆச்சரியமான காரியம். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல மாத்திரம், நியூ டெஸ்ட்மென்ட்ல கிடையாது அப்படிங்கிறது ஒருவேளை நம்முடைய அசம்ஷனாக இருக்கலாம். ஆனால் இயேசு தான் அதிகமாக நரகத்தை குறித்து பேசியிருக்கிறார். இப்போ ஒரு சில வசனங்களை நாம பார்க்க நாம முயற்சி செய்யலாம். இந்த ராங்க் ஆஃப் காட் அல்லது இந்த தேவ கோபாக்கினையானது உலகளாவியது, திஸ் யூனிவர்சல். அதன் அடிப்படையிலே ஒரு சில வசனங்கள், 1 அதிகாரம் நம்ம அங்கதான் போறோம். ஆக்சுவலா 16-17 வசனத்துக்கு பிறகு 18-21 வரை அல்லது அதுக்கு கொஞ்சம் கீழேயும் கூட மிக முக்கியமான மெயின் பாயிண்ட் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவ கோபாக்கினதான். பிரியமானவர்களே, அப்போ தேவ கோபாக்கினை என்கிற ஒரு டாபிக் இல்லாம சுவிசேஷமே இல்லை. இது நாம லெட் அஸ் ப்ளீஸ் நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஆடி மாறி பதிச்சுக்கலாம். பிரியமானவர்களே, இங்கே ஒரு கூட்டம்
போதகர்களும் பிரீச்சர்ஸும் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். Let us completely change the gospel. இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்ட சேஞ்ச் பண்ண நம்மளால முடியாது. Let us pray first. பவுல் இந்த சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் போது மொத்த எலிமெண்டே அவர் கொண்டு வருகிறது தேவ கோபாக்கினை. தேவ கோபாக்கினை இல்லாமல் சுவிசேஷம் இல்லை பிரியமானவர்களே. There is no need for gospel. இது அப்படியே பதியட்டும், அப்படியே பதியட்டும். பிளீஸ், ஐ ஆம் ரெடி டு கம். ஒவ்வொருத்தரா நான் வந்து உங்களுடைய கால்களை பிடித்து அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நான் சொல்ல சொல்ல நீங்க என்னோட திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த கூட்டத்திலையும் நான் முதல்ல சொன்னது மாதிரி இதை வந்து ஒரு அரகன்ஸையோ இல்லாட்டி ஒரு எங்களுக்கு தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இல்லை பிரியமானவர்களே. என் சென்னையில எந்த கூட்டத்திலும் அந்த கூடியிருக்கிற எல்லா மக்களுடைய கால்களை பிடித்து அழுவதற்கும் நாம் தயாரா இருக்க வேண்டும். Gospel is bringing out a very very serious problem. ஒரு பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறது. அதை அது இல்லாம சுவிசேஷமே இல்லை. அப்படின்னா நம்ம எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி பீப்புள்கிட்ட சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லையா? சோ அதுக்குதான் நம்ம போறோம். மெயின் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 18வது வசனத்துல வாசிக்கலாம். எழுதப்பட்ட வார்த்தை பிரியமானவர்களே. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய அப்படின்னு படிச்ச உடனே யாரையோ பத்தி சொல்லி இருக்கு அப்படின்னு நினைக்க அது அடி மனசுல அப்படி வர்றதுனால நம்ம அப்படியே கோ த்ரூ பண்றோம். ஆனா இது யாரை குறித்து சொல்லுகிறது என்றால் எல்லா மனுஷரை, மனுஷ ஜாதி, கிரியேட்டட் பீயிங், இல்ல கிரியேட்டட் பீயிங்ஸ்ல மனுஷரை, எல்லா மனுஷரை குறித்தும் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார். அது அந்த தீசிஸ்க்கு தான் அரை பாவம் நோக்கோங்களுக்கு அதை தான் தொடங்குகிறார். எல்லாரையும் கீழ்படியாமைக்குள் அடைத்து போட்டது என்று கடந்த வாரத்திலே நாம பார்த்தோம். அது மிக அது அப்போஸ்தலனாய் பவுலுக்கு மிக முக்கியமான குறிப்பு. Bring back into your mind any so-called man of God, any man of God. Everybody is a sinner. அப்போ சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய அப்படின்னா நம்ம எல்லாம் அநியாயத்துக்கும் விரோதமாய் யாரு விரோதமாய் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன் அதற்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. It's an universal wrath of God. இரண்டாவது இது கீழ்ப்படியாமை நிமித்தம் அல்லது the wrath of God is moral. அப்ப அங்கே நீங்க கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாசிக்கலாம் ரோமர் 2வது அதிகாரம் 8வது வசனம். சண்டைக்காரராயிருந்து அப்ப நான் சண்டை போடலையே இது வேற யாரையோ பத்தி சொல்லுது அப்படின்னு முழு வசனத்தையும் கொஞ்சம் லைட்டா படிச்சுட்டு போவோம். அப்படி இல்லை, அது எக்ஸ்பிளனேஷன் நம்மை குறித்து எல்லா மனுஷரை குறித்தும் உள்ள ஒரு ஜெனரலான எக்ஸ்பிளனேஷன். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை. இங்கிலீஷ் வேர்ட் என்ன போட்டிருக்கு? உக்கிர
உக்ரகோபாக்கினை, இண்டிக்னேஷன் அண்ட் ராஸ் அப்படின்னு ரெண்டு வேர்டு சேர்த்து போட்டிருக்காங்க. அறியாமே கீழ்படியாதவர்கள் அப்படின்னா நாம தான் இல்ல, இந்த சின்ன குழந்தைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். கீழ்படியாமை என்பது அவர்களுக்குள்ளே ஊறினது, நமக்குள்ளேயும் ஊறினதுதான். We won't submit to anybody. நேச்சுரலா அண்ணனுடைய நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், அதாவது நம்முடைய மனுஷ நிலைமை, அதை நாம சரியாக புரிந்து கொள்ளாதபடி அதனுடைய ரியாலிட்டி நமக்கு தெரியாது. நம்முடைய ரியாலிட்டி ஆக்சுவலா கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஒரு அந்த ஒரு ஏரியல் வியூன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஏரியல் வியூ அல்லது ஹெவன்லி வியூ நமக்கு நம்மளை பத்தி கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம ரட்சிக்கப்பட முந்தியும் ரட்சிக்கப்பட இப்பவும் ஒரே நிலைமை தான், ஒன்றும் கீழ்ப்படியாமையில ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. அந்த கீழ்ப்படியாமை எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் அந்த ஏரியல் வியூல தான் நம்ம சரியாக அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ரியாலிட்டி. உக்கிரம் கோபாக்கினை நமக்கு விரோதமாக இருக்கிறது. எபேசியர்களது நிருபம் பவுலுடைய பவுலினுடைய அந்த தாட் ப்ராசஸ் அப்படி மனதிலே என்னதான் நினைக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்குறோம், இடையிடையே இப்படியும் சில ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:6 ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்தது, அடுத்த குறிப்பு, இந்த wrath of God, தேவ கோபாக்கினை, உக்கிர கோபாக்கினை, உக்கிர கோபாக்கினை தனிப்பட்ட விதத்திலே இருக்கும். ஒருவேளை நம்முடைய இன்னர் மோஸ்ட் மைண்ட்ல சரி தேவ கோபாக்கினை ஓகே அதை பற்றி நமக்கு ரொம்ப தெரியல, அது கூட்டத்தோட கோவிந்தா மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அடிமனசுல எனக்கு இருந்ததுன்னா நான் சொல்றேன். அது எப்படியோ ஒரு கூட்டமா அடி வாங்கினா ஒன்றும் பெருசா இதான் தெரியாதுல்ல, ஆண்டவருடைய வல்லம நமக்கு தெரியாது. இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் he can separate each of us individual. தனிப்பட்ட முறையில அவருடைய கோபாக்கினைய ஃபேஸ் பண்றது பொசிங்கி அப்படியே போயிட்டோம்னா பரவாயில்ல, நான் அப்படி கிடையாது. கீழ்படியாதவர்கள் அப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர் இந்த இடத்துல எப்படி பேசுறாரு பாருங்க. நீ குணப்படும் படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கணவனுக்கு சப்போர்ட்டா மனைவி வர முடியாது, மனைவிக்கு சப்போர்ட்டா each one has to face individually. இந்த தேவ கோபாக்கினையை நாம் தனிப்பட்ட முறையிலே சந்திக்க வேண்டிய பொருளாக இருக்கிறோம். அடுத்த குறிப்பு, கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டது. நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே
வாசிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அல்லது வேகமாக ட்ரை பண்ணலாம். இந்த இயேசு கிறிஸ்து தேவ கோபாக்கினையை குறித்து, நரகத்தை குறித்து சொன்ன காரியங்கள் நமக்கு மிக நன்றாக தெரியும் தான். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்மளே அதை திரும்ப பார்த்து படிக்கும் பொழுதுதான் அதனுடைய ரியாலிட்டி சரியானபடி விளங்கும். கொஞ்சம் வேகம் வேகமாக நம்ம வாசிக்க முயற்சி செய்யலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:12. மத்தேயு 3:12. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். அவியாத அக்கினா என்னது? கணிக்க முடியாது. இங்கிலீஷ் அணைக்க முடியாது, சொல்லி போட்டிருக்கு. அதாவது அது அதனுடைய குவாலிட்டி, அந்த அந்த தீ, அந்த பயங்கரமான அக்னி, அதை அணைக்கவே முடியாது. அதை அணைக்க முடியாதபடி தேவன் டிசைன் பண்ணி இருக்கிறார். ஸோ God will also never think of quenching that. கொஞ்ச நாளைக்கு முன்பதாக அல்லது கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரனோடு, ஒரு விசுவாசியோடு பேசிக் கொண்டிருக்கும் போது நரகத்தை குறித்து அவர் என்ன விசுவாசிக்கிறார் என்றால், தன்னையாவுடைய விசுவாசி, மூத்த விசுவாசி, அவர் சொல்றாரு, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டீச்சிங் படிச்சேன், அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அது என்னன்னா, தேவனுடைய நரகம் என்பது உண்மை, ஆனால் நரகத்திலே போன உடனே பொசுங்கி போயிருவாங்க. அனிஹிலேஷன் அப்படின்னு சொல்லி அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அனிஹிலேஷன், பொசுங்கி ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போனவங்க, நித்திய ஜீவனுக்கு போனவங்க, அவங்க மோட்சத்துல நித்தியமா இருப்பாங்க. ஆனால் நரகம், நரகம் வந்து எரிந்து போறது தான். நாமத்தினாலே ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்யக்காரரே, ஒரு கேள்வி இடையில கேட்டு பாருங்க, இந்த மக்கள் செய்கிற அவர்களுடைய அக்கிரம செய்கையிலே தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறதா? ரொம்ப பிளேன் தானே. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அருமையான இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு நீங்க யோசிக்கும் போது, இல்லாட்டி மற்றவங்கிட்ட பேசும்போது, ஏதோ பிரெயின் வாஷிங் மாதிரி ஏதோ நடந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே யாரும் அப்படி நினைக்க மாட்டீங்க. வசனத்தை நீங்களே பார்த்து, நான் எம்ஃபசைஸ் பண்ணுகிற அந்த காரியம்னா அங்கே இருக்கான்னு தயவு செஞ்சு பாருங்க. இல்லாட்டி தயவு செய்து திரும்ப வந்து நம்ம அதை குறித்து பேசுவோம். ஸோ ஒரு கூட்ட மக்களை குறித்து இயேசு தாமே சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவங்களுடைய செய்கைகள் எல்லாமே அக்கிரம செயல்கள். இப்ப நான் கேட்கிற கேள்வி, இயேசு அவர்களை அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லும் போது, அவர்களுடைய அக்கிரம செய்கையிலே இந்த தீர்க்க தரிசனமும் உள்ளடக்கமா? உள்ளடக்கம் தான் இல்லையா?
அக்கிரம சீலைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன். 21வது வசனம், தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் என்றால் அந்த 24வது வசனத்தினுடைய பி பார்ட்ல இருக்குது. அந்த வசனத்தை நம்ம முழுசும் படிச்சு முடிக்கல. ஆசிங்க சுவிசேஷம் 9வது அதிகாரம் நித்தியமா போயிடாதப்பா, கையையாவது நீ வெட்டிரு. அங்க எப்படி இருக்கும்? 44வது வசனம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஆதங்கத்தோடு இயேசு சுவாமி சொல்றாரு? அங்கே வாலிப பிள்ளைங்களை செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்காங்க பாத்தீங்களா? அப்பா அம்மா ஒருவேளை என்னைக்கும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வேல்யூஸும் மாறி போனதுனால பாவப்பட்ட பிள்ளைங்க, டீனேஜ்ல இருக்கிற பிள்ளைங்க, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க, இந்த பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்னா தேவையா? அண்ட் அது குறித்தே யோசனை இல்லாதபடி விசுவாசிகளை போல இருந்து கொண்டிருக்கிறவங்களை காலை பிடிச்சு கெஞ்சியாவது நம்ம கேட்கலாம். நானும் அப்படி செய்யல. நானும் ரொம்ப கெஞ்சியா தான் இந்த மாநிலம் நடுவே. நம்மளோட நம்ம பக்கத்திலே இருந்து ஆராதனைக்கு வந்துட்டு போறாங்கல்ல சில பிள்ளைகள், அழகான பெண் பிள்ளைகளும் பையன்களும். அவங்க நரகத்துல இந்த புழு சாகாமலும் அழியாத அக்னியிலையும் இருப்பாங்கிறது நம்மளை ராடிக்கலா மாத்திருப்போம். இல்லைன்னா இந்த பைபிள் ஸ்டடி வேண்டாம். எதுக்கு இல்ல? Let us not be perfectionists. It's much more serious, Amyami. May the Lord do it in our lives. First, Amyami, rather than to say, let us be radical. Matthew, the association, the Mundra of the Dharam. அனுப்பினான் இந்த காரியத்தை.
இயேசு அன்புள்ளவர், நாம தப்பிச்சுக்கலாங்கிற ஐடியால தான் நான் சொன்ன அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் எல்லாம் இருக்காங்க. பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், லாசரு ஐஸ்வர்யவானுடைய அந்த காரியத்தை இயேசு சொன்ன பின்பு சொல்லுகிற அந்த பேசேஜ்ல ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம், பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது, ஒசுங்கி போகிற அனுபவம் அல்ல, பாதாளத்தினுடைய வேதனை, without any rest, இல்ல ராத்திரியும் பகலும். சில சமயத்துல நம்ம இந்த உலகத்துல கொஞ்சம் வேதனைப்படும் பொழுது, சரி ராத்திரி வந்து நம்ம தூங்கிட்டாலாவது அந்த வேதனை தெரியாதுன்னு சொல்லி தூக்கமும் கிடையாதே. தொடர்ந்து அநேக பேசேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நம்ம வீட்டில் போய் ஒவ்வொன்றாக எல்லாமே அருமையானவர்களே உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பேசேஜஸ் தான். ஆனால் திரும்பவும் எல்லாத்தையுமே படிங்க. இயேசு சொன்னது இல்லாதபடி சில புதிய ஏற்பாட்டின் வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12:28-29, எபிரேயர் 10:31 நம்முடைய தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாயிருக்குமே, அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே, எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 14:19-15:1-7 இந்த வசனங்களை எல்லாவற்றையும் நாம் வாசிப்போம். மனதில் எழலாம் உங்களுக்கு, இது இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பெல்லாம் இனிமேல் வரப்போகிற அந்த நரகம் அல்லது கடைசி காலத்தில் தான் என்று அப்படி அல்ல. அவருடைய கோபாக்கினை ஸ்போராடிக்கா அங்கே நடக்கிறது. ஒரு கேரளாவிலே ஒரு பயங்கர ஃப்ளட் கடந்த வருஷத்துல வந்ததென்றால் அந்த தேவ கோபாக்கினுடைய ஒரு வெளிப்பாடு. 2015வது வருடத்திலே சென்னையிலே ஒரு ஃப்ளட் வந்ததென்றால் ஒரு பெரிய தேவனுடைய கோபாக்கினுடைய வெளிப்பாடு. சென்னையிலே வானங்களை தேவன் அடைத்திருக்கிறார் என்றால் தேவன் அடைத்திருக்கிறார், அது மகா கோபாக்கினுடைய வெளிப்பாடு. அப்போ மழை வரணும்னு ஜெபிக்கிறது பெரிதல்ல, தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கிற விசுவாசியும் போதகனும் பாக்கியமான. மழை வரலைங்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, மழை ஏன் வரவில்லை? There is a very crucial issue here. God is angry. அது பெரிய பிரச்சனை. அவன் நினைக்கிறான் விசுவாசி தானே நாம. இன்னைக்கு காலையில படிக்கும் பொழுது இந்த கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிச்சு, அதனால நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், இதுவும் நாம் அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு வசனம் தான் பிரியமானவர்களே. இந்த வசனம் நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் அவருடைய புரொட்டெக்ஷனுக்குள்ள வராதவர்களுக்கு மேல செலுத்துகிற அந்த தேவ கோபாக்கினையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நம்மையும் அவர் டிசிப்ளின் பண்ணுவது, அல்லது சில பாவங்களில் நாம் இருக்கும் போது நம்மை டிசிப்ளின் பண்ணி நம்மை தண்டிப்பதும் அதே கோபத்தோடு தான் என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டு உண்டு. எபிரேயர் 4வது அதிகாரம் ஒரு உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டு, அது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த பேசேஜ பாருங்க, 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம், இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி நாமளே வாசித்திருப்போம், நாமளே கேட்டிருப்போம். 27-32 வரையிலும், ஆனால் 29லிருந்து நம்ம வாசிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு கசப்பை வைத்துக் கொண்டு ஏதோ ஒருவரிடத்துல கசப்பு இருக்கிறது, ஏதோ ஒருவரை குறித்து நாம புறங்கூறி இருக்கிறோம், தொடர்ந்து புறங்கூறி கொண்டிருக்கிறோம்.
ஏதோ ஒருவரை அல்லது ஒரு சிலரை மன்னிக்க முடியவில்லை, ஏதோ ஒருவர் மேல் பகை உணர்வு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள், அபாத்திரமான காரியங்களோடு கூட போஜனபானம் பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களிலே விசுவாசிகள் ஃபெலோஷிப்பாக கூடி வரும்போதெல்லாம் அவர்கள் அப்பம் விட்டார்கள். அப்ப நாம் நினைவு கொள்ள வேண்டியது, இப்படிப்பட்ட டீல் பண்ணப்படாத பாவங்களோடு கூட நம்ம தேவனுடைய ஃபெலோஷிப்ல வரும்போது அல்லது அப்பம் விட்கும்படியாக வரும்போது என்ன செய்கிறோம், நாம கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததுனாலே நமக்கும் அதே ஆக்கினை தீர்ப்பு தான் பார்த்துக்கோங்க. ஆனால் நித்தியமாய் அழிந்து போகும்படி அல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் அதே வேர்டு தான் யூஸ் பண்ணிருக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு வரும்படி, ஆக்கினை தீர்ப்பு வரும்படி பானம் பண்ணுகிறான். அந்த ஆக்கினை தீர்ப்பு மூன்று விதங்களிலே ரியாலிட்டி. இது ஏதோ மாசத்துட்டு போறதுக்காக எழுதப்பட்ட பேசேஜ் இல்லை. மூன்று நிலைமைகளிலே இந்த ஆக்கினை தீர்ப்பு உண்டாகிறது. எப்படியெல்லாம், இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனர், நம்முடைய திருச்சபைகளிலே அநேகர் வீக்கா இல்லையா, நாமும் வீக்காக வியாதி உள்ளவர்கள், சும்மா வரல, ஏதோ பாக்டீரியா ஓகே, ஆனா பாக்டீரியாவை அனுப்புகிறது யார், பிரைமரி காட்ஸ். சாவரண நிச்சயம் பற்றி அதிகமாய் கற்றுக்கொண்டு வருகிறோம். இது நிமித்தம் அநேகர் வியாதி உள்ளவர்களாயும் Can God discipline a believer by death? He will. He is. இப்ப நமக்கு தெரியாது ஆக்சுவலா. இப்ப நாதாபும் அபியூகும் விட்டுருங்க, நாதாபு அபியூ அப்படிங்கறதுல நாதாபு ஒருத்தன் செத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நாதாபு ஒருத்தனும் நாதாபு ஒருவனாக அந்நியாதினி கொண்டு வந்து செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஹார்ட் அட்டாக்னால செத்துருப்பான் அப்படின்னு சொல்லி. இன்ஸ்பயர்ட் ரைட்டர் நமக்கு எழுதி கொடுத்ததுனால தேவன் அங்கே ஸ்டக் பண்ணார்னு சொல்லியிருக்கு. சோ இன்றும் வியாதிகள் வாழ்க்கையிலே வருகிறது. அதை பற்றி யோசிக்கிறது தொடர்ந்து நாம மிக முக்கியமான கடைசி குறிப்பு வருகிறோம். நம்மை நாமே நிதானித்தார் எப்படி சிக்ஷிக்கப்படுகிறோம் எப்படியெல்லாம் சிக்ஷிக்கப்படுகிறோம், பலவீனம், வியாதி, மரணம் கூட. ஓகே, இந்த கேள்வியினுடைய உப கேள்வியாக அவருடைய நீதியும் அன்பும் எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படுகிறது. அவர் அன்புள்ளவர் என்பதிலே சந்தேகம் இல்லை இல்லையா. அவர் நீதி பரர் அப்படிங்கிறது ரொம்பவே இன்னைக்கு நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்துருக்கிறோம். அப்போ அவ்வளவு அன்புள்ள தேவன் எப்படி நீதி பரராகவும் இருக்க முடியும், அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் எப்படி, ஹவு டஸ் இட் ஃபங்க்ஷன், பிரியமானவர்களே இது ரொம்ப முக்கியமான காரியம். அப்படிப்பட்ட தேவன் உக்ர கோபாக்கினையோடு அவியாத ஒரு அக்னியை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, ஹவு கேன் இட் பி. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வதும் முக்கியம், மற்றவர்களுக்கு சொல்வதும் ரொம்ப முக்கியமான காரியம். அருமையானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இத கொஞ்சம் கவனிக்கணும் பார்த்தோம், நல்லாவே அழகா நினைக்கிறீங்க.
உபாகமம் புஸ்தகம், உபாகமத்தினுடைய புஸ்தகம் 6:4 ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அதனுடைய தெளிவான அந்த அர்த்தத்தை அந்த வசனத்துல நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன்லயோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லயோ கூட கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இஸ்ரவேலுக்கு இது ரொம்ப முக்கியம், யூதர்களுக்கு இது ரொம்ப முக்கியமானதுன்னு ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பிரேயருடைய பெயர் ஷமா என்று சொல்லி ஒவ்வொரு யூத பிள்ளைகளும் பெரியவர்களும் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலமும் 3 வேளையாவது அவங்க ரிப்பீட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இஸ்ரவேலுக்கு உன்னை கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அதுக்கப்புறம் தேவனாய கத்தடத்தில் முழுகத்தோடும் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் அதில் முக்கியமாக நான் எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிற வசனம் என்ன வார்த்தை அல்லது சொற்றொடர் என்னவென்றால் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படிங்கிறது நாம் எப்படி புரிந்து கொள்வோம் என்றால் தேவன் ஒருவரே, காட் இஸ் ஒன். அவர் திருத்துவ தேவனாக இருந்தாலும் ஒரே தேவனாக இருக்கிறார், யூதர்களுக்கு ஒரே கடவுள் இருக்கிறார், தேவன் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஒரே கடவுள் இருக்கிறார் என்பது போல நாம புரிந்து கொள்வோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுவல்ல. அர்த்தம் என்னவென்றால் தமிழ்நாடு கொஞ்சம் கவனிங்க, இப்ப நான் வந்து காலையில பயங்கரமா தாளிட்ட எரிஞ்சு விழலாம், கோபக்காரனா இருக்கலாம், மத்தியானத்துக்கு அப்புறம் ரொம்ப அன்புள்ளவனா மாறிடலாம். அப்படி ஆச்சரியப்படுறான், இந்த மனுஷன் காலையில் இப்படி இருந்த ஒரு திருமணத்துக்கு முன்னால ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தான். அவ வந்து விழுந்து விழுந்து விருந்தோம்பல் பண்ணதெல்லாம் வாங்கிச்சான். நிறைய பேர்த்த கேட்டு பார்த்தான், ஆமா அந்த பொண்ணு வந்து எக்ஸ்ட்ராடினரிலி விருந்தோம்பல் உடையவள், மற்றவர்களை உபசரிக்கிறதுல அவ்வளவு மாதிரி யாரும் இல்லை. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பையனுடைய அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க, விருந்தோம்பல் எங்க போச்சுன்னு தெரியல. காரியத்தை புரிஞ்சுச்சீங்களா? அப்போ எனக்கே நான் வந்து கோபப்படும் போதும் அதுக்கு பிறகு நான் அன்பு காட்டும் போதும் நான் என்னையே கொஞ்சம் யோசித்து பார்த்தேன்னா அதே ஐசக் தான் இதுவா, கொஞ்சம் முன்னாடி எரிஞ்சு விழுந்தவன் தான் இதுவா, இவன் தான் இவனா? இல்ல இப்படி ஒவ்வொரு குணாதிசயங்களும் பாருங்க. மனுஷன் ஒவ்வொருத்தருமே நம்ம 2 பேராக இருக்கிறோம், குறைந்தபட்சம் 2 பேராக இருக்கிறோம். நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கொள்வோம் இல்ல. சோ நம் காரியம் தாற்பயம் என்னவென்றால் பாயிண்ட் என்னன்னா நம்முடைய ஒரிஜினல் செல்ஃபையும் நம்முடைய குணலட்சணங்களையும் பிரித்து விடலாம். நம்முடைய குணலட்சணங்கள் வேறு, நாம் வேறு. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அர்த்தங்களே, ஏன் இது இவ்வளவு முக்கியமானு நீங்க கேட்பீங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் அது, தேவனாகிய கர்த்தருடைய குணலட்சணங்களை கொஞ்சம் தவறாக புரிந்து கொண்டு தவறாக எடுத்துரைத்தல் மகா பெரிய பாவம். அது ஐடலைட்டி. அப்போ நல்லா கவனிங்க, மனுஷனை போல தேவனை சித்தரிப்பதோ மனுஷனை போல தேவனை புரிந்து கொள்வதோ தான் அதுதான் ஐடலைட்டி, அதுதான் என்னது விக்கிரகாராதனை. நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார், நாம கேஃபிடீரியால போய் செல்ஃப் சர்வீஸ் அங்க இருக்கோம்னா காஃபிக்கு வேண்டிய பால் இருக்கும், சுகர் இருக்கும், காஃபி பொடி இருக்கும், காஃபி இந்த காஃபிலே டிஃப்ரெண்ட் காஃபிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும், சுகர்லேயே டிஃப்ரெண்ட் சுகர்ஸ் இருக்கும், இல்லை சுகர் டயபெட்டிக் பீப்புள் சாப்பிட்ற சுகர். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை எவ்வளவு அளவு வேணுமோ அதை கலந்து நம்ம காஃபியை தயாரிக்கலாம். என்ன சொல்கிறார் என்றால் இன்று கடவுள் என்றால் யார் என்றால் எனக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளவு சுகர் போட்டுக்கும் கடவுள் அன்புள்ளவர் அப்படிங்கிறத நிறைய எடுப்போம், அவருடைய கோபத்தினால அதை விட்டுருவோம், இதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு
நிச்சல நாம தயார் பண்ணி ஒரு கடவுளை கொண்டு வருகிறது. இந்த கருத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்வோம். தேவன் அன்பானவர் அப்படிங்கிறது ஒன்று யோவான் 4:8 வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம்தான். ஆனால் இவைகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களோடு பேசுவதற்கும் நமக்கு நாம புரிந்து கொள்வதற்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். அன்பிலாகவும் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய சுபாவத்தின்படி God has love என்று சொல்வது தவறு. God himself is love. தேவனே அன்பு. தேவன் அன்பு தேவன் இல்ல, கடவுள் தேவன் அன்பினால நிறைந்திருக்கிறார். தேவனே அன்பு, 100% அன்பு. அதுதான் glory. God has holiness னு சொன்னது பாவம். God is holy. தேவனிடத்திலே பரிசுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் மனுஷனை போலவரை சித்தரிக்கிறோம். தேவன் கடவுள் பரிசுத்தர், அவரையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. 100% பரிசுத்தம், அது வந்து இன்ஃபினிட்லி பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது குளோரியில் அவர் பார்த்து தேவனுக்குள்ளே நீதி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தேவன் நீதிவர், தேவனுக்குள்ளே தேவனிலே கோபம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தேவன் கோபக்காரர், He is extremely wrathful towards man. தேவன் பாவிகளை நேசித்து பாவத்தை வெறுக்கிறார் என்று பாவத்தை வெறுக்கிறதற்கு பாவம் தனியானதாக இல்லை. Sin is not an abstract. ஒரு மனிதன் தான் பாவம் செய்ய முடியும். விலங்குகள் செய்யாது, தேவதூதர்கள் செய்ய மாட்டார்கள். ஒருத்தர் செஞ்சா ஒரு கூட்டம் செஞ்சது அது வேற. மனிதர்கள் பாவம் செய்யாவிட்டால் பாவம் இல்லை. Sin philosophically, sin cannot stand by itself. மனுஷன் பாவம் செய்யறதுனால தான் அது பாவமாகிறது. பாவியை வெறுக்கிறார், அந்த பாயிண்டை விட்டுட்டோமோ. I'm sorry. இந்த தேவ கோபாக்கினே தேவ வெறுப்பு கலந்திருக்கிறது என்கிற ஒரு குறிப்பை விட்டுட்டோம். ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டோம். பரவாயில்ல, வீட்டில் போய் படிங்க. ஆனால் ஒரே ஒரு வசனத்தையாவது நம்ம வாசித்தரலாம். அந்த கான்செப்டை நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். பிரசங்கிப்பதற்காகவும் படிக்கப்படவில்லை. சங்கீதம் 5:4-5:6 சங்கீதம் தானே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அதிகமாய் பயன்படுத்தின வேத பகுதி சங்கீதம். துன்மார்க்கத்தில் அப்படிதானே எழுதியிருக்குன்னு யோசிக்கலாம். வாசிச்சே வருவோம். துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமையுமிடத்தில் சேர்வதில்லை. நிலைநிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் மீதி உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே தயவு செய்து பண்ணீங்க. விசுவாசிப்போம். இந்த யோவான் 3:16 வருவோமா, கொஞ்சம் வேகமா. யோவான் 3:16
நம்முடைய இதயத்தை விட்டு மாறாதது இல்லையா? பதினாறு காணாமலே சொல்லிடலாம், எல்லா சின்ன பிள்ளையுமே சொல்லும், சோ அதை விட்டுருவோம், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பதினேழு, உலகத்தை ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கும்படி பதினெட்டாவது வசனம் உலகத்தில் எவ்வளவா அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம். பதினெட்டாவது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டுள்ள ஸ்வீட் வேர்ட்ஸ் இருக்கிற அதே பேசேஜ்ல தான் இதுவும் இருக்குது. 19வது வசனம், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் அவர்கள் ஒளியை பார்க்கலாம், இருளை விரும்புகிறதே, அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமா இருக்கிறது. 35-36 அதே அதிகாரத்திலே, 35-36 மட்டுமா வாசிப்போம். இன்னொரு காரியத்தையும் பாருங்க, எவ்ரிதிங் ஆக்கினை தீர்ப்பு எல்லாமே குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோமா அவரை தழுகிறோமா என்பதின் அடிப்படையில் தான் இருக்கிறது. வாசிப்போம், குமாரனிடத்தில் அவன் மேல் நிலைநிற்கும். அநேக திருச்சபைகளிலே ஆனா தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு டாக்ட்ரின், நம்ம நிறைய டாக்ட்ரின் நமக்கு படிக்க வேண்டியிருக்கு. ஒன் ஆஃப் த டாக்ட்ரின் ஆஃப் த ரத்த கார்டனே இருக்குது. நம்முடைய திருச்சபைகளில் எத்தனை பேருக்கு இந்த டாக்ட்ரின் தெரியும் பிரியமானவர்களே? பட் ஹவு டஸ் காஸ்பல் ஃபங்க்ஷன் பார்த்துலாம் முடிக்க போகிறோம். பழைய பாட்டிலே யாத்ராத்மத்தின் புஸ்தகம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பேசேஜ் தான். ஆனாலும் இந்த கருத்தை அப்படியே மனதில் வச்சுட்டு இந்த பேசேஜர் மாத்திரம் நாம கருத்தூன்றி படித்து முடிப்போம். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18 போன வாரத்திலேயே சொன்னேன், தயவு செய்து அந்த செய்ய வேண்டாம். இந்த அதிகாரம் யாத்ராகமத்துல மாத்திரம் கிருபை என்கிற வார்த்தை எவ்வளவு தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு பாருங்க. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். மோசே 18வது வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பி தரும் என்றான். பியூட்டிஃபுல் பிரேயர். எவ்வளவு தடவை நம்ம இதை தியானிச்சிருக்கோம், பட் ஸ்டில் இப்போ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அது தெரியுதுல்ல. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருடன் அதற்கு
ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வசனம் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், God's goodness. அதை நம்ம இங்க மிஸ் பண்ணுகிறோம். God is good. God is good என்று சொல்கிறோம். Yeah. God is good. God has goodness அல்ல. God is good. அந்த முழு குட்னஸையும் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். இது எனக்கு புரியல தான், உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. பட் இட் சீம்ஸ் வெரி பியூட்டிஃபுல். என்னுடைய தயை எல்லாம் பார்ட் ஆஃப் த க்ளோரி, இந்த குட்னஸை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அதைதான் ரோமர் கிழந்த நிறுவத்தை பவுலும் எழுதுகிறான். I am. No grace time.
எந்த மனிதனும் எந்த காலகட்டத்திலும் எந்த மனிதனும் எப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரனானாலும் சரி பரிசுத்தருக்கும் முன்பதாக நிற்க முடியாது. நமக்கு ஒரு கண்மலையின் வெடிப்பு உண்டாகும். இந்த கண்மலையின் வெடிப்பு மட்டும் நமக்கு இல்லைனா அவருடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும்னா அவரே ஒரு வழி உண்டாகணும்னு அவருக்கு தெரியும். The gospel of God glorious, how glorious this gospel is. This is gospel. Everyone, three seven. In the calling, kill me to put on.
கோபத்தினைக்கு பார்த்ததா இருக்கிறோம். தேவன் அன்பானவர் என்று மட்டும் உட்பட்டவர்கள் அல்ல என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஒவ்வொருவரும் மாட்டவர் கோபத்தினைக்கு பார்த்ததா அறிந்திரம் பாடுறேன். யாருக்காக